வணக்கம் நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா நம்ம இது கிரேனரோ மைக்கை வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையுமே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா நானே தேடும்போது கூட பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நிறைய கேள்வி கேள்வியும் வந்துச்சு. ஒரு ஒருத்தர் வீடியோ பார்க்கும்போதும் அது ஒரு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், இதில் இந்த சந்தேகத்துக்கு என்னென்ன தெரியலையே அப்படின்னு சொல்லி நிறைய தேடுதலுக்கு அப்புறமா தான் பார்த்திங்கன்னா இந்த மைக்கை நான் வாங்கணுன்னு ட்ரை பண்ணேன். ஸோ அந்த மாதிரி சந்தேகங்களும் யாருக்குமே வரக்கூடாதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ முழுசும் பார்க்கும்போது இதை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி சந்தேகம் வந்து யாருக்குமே வரக்கூடாதுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக அந்த வீடியோ வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வாங்கிக்கிற மைக் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மைக் வாங்கியிருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ முக்கியமாக நம்ம நண்பர்களுக்கு சொல்கிறது தான் இதுதான், நீங்கள் வந்து சிங்கிள் வாங்குறதுக்கு பதிலாக டபுளாக வாங்கிக்கிறது தான் ரொம்பவே நல்லது. ஃப்யூச்சர்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தளத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் ராஜீவ். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மைக் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ பிகினருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வயர் இருக்கிற மைக் வந்து குறைவான அமௌண்ட் வாங்குவாங்க. அதை தொடர்ந்து அடுத்த கட்டமாக போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வயர்லெஸ் மைக்கு, அதுவும் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வேறு லெவல் இருக்கும்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நானும் நினச்சேன். நம்ம பார்த்தீங்கன்னா போயா மைக் வாங்கி யூஸ் பண்ணுவோம், அவுட்டோருக்கு வந்து செட் ஆகுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தேடி ஒரு 6 மந்த் கிட்ட தேடிட்டு இருந்தேன் நல்ல மைக்கை வாங்கணும், காசு வேஸ்ட் ஆகிவிடாதுன்றதுக்காக. கடைசியில் நம்ம கண்ணில் பட்டது தான் பார்த்தீங்கன்னா கிரீனரோ. இந்த மைக் தான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 4-5 பேர் தான் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஹிந்தி பேசக்கூடிய நண்பர்கள் பார்த்தா நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒரு சில கடை கேட்டால் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 2 நண்பர் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, ரொம்பவே நல்லா இருக்குது, க்ரௌட்ல லெவல் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் இந்த வீட்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். அதே போல் அவங்ககிட்டயும் சொன்னேன், பிரதர் நீங்கள் சொன்ன வார்த்தையாக தான் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் வாங்கினேன். அன்பாக்ஸ் வந்து ஆல்ரெடி அந்த மைக்கில் தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இது உள்ள என்னெல்லாம் இருக்குன்றத மட்டும் நம்ம ஒரு டைம் பார்த்துக்கலாம். ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா 2 மைக்கு ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கிறத வாங்கினேன். ஒன்று இங்கே இருக்குது, ஒன்று இங்கே இருக்குது, டிரான்ஸ்மிட்டர் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து நமக்கு வாரண்டி கார்டு அப்படின்ற மாதிரி ஒரு கார்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்டு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல், இது ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக தான் இருக்குது, நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மேனுவலு. அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா பார்த்துனா போதும், எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றது நம்ம கண்ணு பார்த்தா கை வேலை செய்யணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கண்ணில் சும்மா என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். சின்னதாக இதில் பார்த்தீங்கன்னா சின்ன டப்பா இருக்குது. ஆக்சுவலாக ஒரு கவர் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்துருந்தது. இந்த பாக்ஸ் வந்து ஒரு கவர் பண்ணி வந்துருந்தது. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு குட்டி பாக்ஸாக இருந்துச்சு, என்னடா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வந்து டைரெக்டாகவே பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. சி டேபிள் தான் இருக்குங்க ரெண்டுமே. ஏன்னா ரெண்டு மைக்குமே சி டேபிள் தான் கொடுத்துருக்கனால ரெண்டுமே சி டேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுக்குறோம், நம்ம வந்து சார்ஜர் நார்மல் சார்ஜர் வயர்லேயே பண்ணி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு வருத்தத்தை அளித்த ஒரு விஷயம் என்னன்னா திரும்ப 2 கொடுத்துருந்தாங்க. அதாவது நம்ம மைக்கில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்கிறதுக்கோ இதுக்காக வந்து வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்காக. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்செட் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், நம்ம வேற ஒரு ஹெட்செட் இருக்குது அப்படின்னாலும், இல்லை நம்ம வந்து வயர் மைக் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மைக்கை இதில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து அதில் பேசிக்கிறதுக்கோ இந்த மாதிரிலாம் அந்த மைக்கில் கனெக்ட் பண்ணி அப்படியே பேசிக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார்ஜ் போடுறதுக்கு வெளியிருந்து கனெக்ட் பண்ணி இந்த இதில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சார்ஜ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வீடியோவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கு ஒன்று, அதே போல் நம்ம சி டைப்புக்கு ஒன்று கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சி டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஐஃபோனுக்கான இது வந்து எனக்கு வரல. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நார்மலாக சி டைப் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணுறதுனால இது எனக்கு பெரிய அளவுக்கு பாதிக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எனக்கு அவங்க கூட ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு, பார்ப்போம் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் இது பரவாயில்லான்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம்னு சொல்லி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி போகிறேன். ஸோ வாங்க வீடியோ வந்து நம்ம அவுட்டோரில் போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தா நாய்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம். இதில் இருக்கக்கூடிய விஷயம் எவ்வளோதாங்க. ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மைக் நம்ம வந்து நார்மலாக எப்படி ஆன் பண்ணுறது, அடுத்த கட்டமாக பார்த்தா ஸ்பாட்டுக்கே போயிட்டு நான் வந்து உங்களுக்கு அது ஒரு வீடியோவே போடுறேன், வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ரிசீவரை பார்த்தீங்கன்னா அதில் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஓடிஜியும் ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த மைக்கை நம்ம வந்து ஆன் பட்டனை வந்து ஒரு டைம் லாங் ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த க்ரீன் லைட் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து 3 ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்றத வச்சு நம்ம வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம். அது சம்மந்தம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 இயர்ஸில் வந்துருக்கிறதால இது வந்து நம்ம வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் 3 மோடாக கொடுத்துருக்காங்க. அதே பட்டன் நம்ம பவர் எங்கே ஆன் பண்ணுறோமோ அதே பட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைம் ஆன் பண்ண லைட்டு எரியுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு டைம் அழுத்தினேன், ஒரு டைம் இந்த பட்டன் அழுத்தினா ஒரு டைம் பிளிங்க் ஆகும்.
ஒரு டைம் நீங்கள் இன்னொரு டைம் அதே கிளிக் பண்ணிங்கன்னா டபுள் டைம் வருது. இன்னொரு டைம் மூணு டைம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணதால் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஜ் பார்த்தீங்கன்னா தேர்ட் லெவலில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே மூணு லெவல் தான் இருக்குது, ரொம்பவே நல்ல ஒரு இது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேச ஆரம்பிச்சிட்டேன், இப்போ பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்களுக்கு மைக்கில் பேசுகிறது தான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முன்னாடி பேசுறதுக்கும் இப்போ பேசுறதுக்கான வித்தியாசம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஆப்ஷன் இது தாங்க, நீங்கள் ரிசீவர் எடுக்கிறீங்க, கனெக்ட் பண்ணிக்கிறீங்க, உடனே ஓடிஜி ஆன் பண்ணி நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கிறீங்க. உடனே பார்த்தீங்கன்னா அது இந்த பவர் பட்டன் ஆன் பண்ணிட்டு அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக க்ரீன் பட்டன் எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா ரெட்டும் க்ரீனும் மாற்றி எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ இது க்ரீன் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் மூணு மோடு இருக்குது. அந்த மூணு மோடையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வீடியோ எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ மூணு மோடி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்தக்கட்டமாக பார்த்திங்கன்னா வேறு இடத்துல போயிட்டு நம்ம க்ரௌட் அதிகமாகிற இடத்துல, அதே போல் டிரான்ஸ்போர்ட் சவுண்ட் நிறைய இடத்துலையும் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம காலை பொழுது. ஸோ நம்ம வந்து மைக் நம்ம கைக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ கண்டிப்பாக எடுத்துன்னு ஒரு ஆர்வம் பார்த்திங்கன்னா நமக்கு யாராக இருந்தாலும் அந்த பொருள் பயன்படுத்தணும்னு ஆசை இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பெரிய ஆசை. அதனால தான் காலையிலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெஸ் கோட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் கோட்லேயே வந்துட்டோம். ஸோ நமக்கு வந்து இப்போ இப்போ வந்து இடம் பார்த்தீங்கன்னா அங்கே ஏன் வந்திருக்கோம்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டலூர் டு பூந்தமல்லி ஹைவே இது. ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான வெஹிக்கிள்ஸ் போகக்கூடிய ஒரு இடம் இது. அதே போல் பார்த்தீங்கன்னா அங்கே நாய்ஸ் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கண்டிப்பாக நிறைய வந்துகிட்டே இருக்கும் நிறைய வெஹிக்கிள் போகிறதால. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கு இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ரொம்ப லாங்காக பார்த்தீங்கன்னா லாங் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது அந்த வாய்ஸ் வந்து இந்த கிளியரன்ஸாக கொடுக்குது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரையும் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்கு இல்லையா. ஸோ ஒரு கிலோமீட்டர் வரையும் கூட பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்கும். ஸோ நாம் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடி 60 அடி இந்த மாதிரி வந்து போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். ஸோ நிச்சயமாக அங்கேயிருமா அங்கேயிரு ஃபோன் கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக போயிட்டு தான் இருக்கோம், எவ்வளோ தூரம் வருதுன்னு தெரியல, நீங்கள் செக் பண்ணிக்காங்க. வாய்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இது ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. நம்ம வந்து வீட்லேயும் லைட்டாக செக் பண்ணோம், செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் வந்து அவ்வளோ கிளியராக இருக்குது. வந்து வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இருக்கும் கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 100 மீட்டராவது இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இவ்வளோ போதும், நம்ம இதை விட தாண்டி நம்ம பெருசாக எடுப்போமா அப்படின்றது எனக்கு தெரியல, பார்ப்போம். நமக்கு இந்த 100 மீட்டர் அளவுக்கு இது வந்து ஃபோக்கஸ் பண்ணுதா, நம்ம அப்சர்வ் பண்ணிக்குதா அப்படின்றத பார்க்கலாம். இன்னொன்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ், ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிட்ஜ் இருக்குது பக்கத்து பக்கத்தே, ரெண்டு பிரிட்ஜ் இருக்குது, ரெண்டு பிரிட்ஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் போயிட்டே தான் இருக்குது. அப்படி பட்சத்தில் அந்த நாய்ஸும் கண்டிப்பாக கேன்சலேஷன் பண்ணணும். நம்ம அந்த மியூசிக் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் இந்த மைக்கு போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா மைக் இல்லாமையும் நம்ம வந்து போட்டு எப்படி இருக்குன்னு காட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுதான் பிரதர் நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்தது ரீசன் இதுதான். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் பெரிய ஐடியாஸ்லாம் இருக்குது இந்த இடத்துல, இன்னும் அதிகமாக வெஹிக்கிள் போகிற இடம். ஸோ அந்த இடத்துலையும் போய் எடுக்க போகிறோம், கிளினிக்லையும் போய் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அப்போ பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத. ஓ நானும் என் பொண்ணு தான் வந்தோம். நிச்சயமா ஆமா உண்மையை காடியோ. நானும் என் பொண்ணு தான், இதுவும் என்னுடைய கேமராமேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஹைவே. இது பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் பெருங்கலத்தூர் செங்கல்பட்டுன்னு வரக்கூடிய எல்லா பஸ்ஸுமே போகக்கூடிய இடம். ஸோ நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பஸ் அவ்வளோ வண்டிகள் வந்து டெய்லியும் போயிட்டே தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணாமல் இந்த நாய்ஸ் வந்து எப்படி வருது, எவ்வளோ அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் எவ்வளோ வருது அப்படின்றது வந்து இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு சவுண்ட் எந்த அளவுக்கு ரிடக்ஷன் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறத வந்து தேர்ட் லெவலில் தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதே இடத்துல தான் வண்டி வந்து பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் போயிட்டே தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் பார்த்துக்காங்க அது எப்படி இருக்குன்னு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிற வார்த்தையே சரியாக புரியாமல் இருந்தது. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக்ரவுண்ட் வந்து ஒரு மைல்டாக ஒரு சவுண்டு வந்துட்டே இருந்தாலும் நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பேசுறது தான் போல்டாக பெரிய இதாக தெரியாத தவிர மற்ற பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ரொம்பவே சின்னதாக தான் தெரியுது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இது நமக்கு ரோட் சைட்லேயும் சரி